ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரா. பிரம்மஹத்தி தோஷம் என்றால் என்ன? பிரம்மன் என்பவர் உயிரை படைப்பவர் ஆவார். இந்த பூமியில் இருக்கும் ஒரு உயிரானது படைத்த கடவுளாலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு உயிருக்கு தீங்கு விளைவித்தாலோ பாதிப்பை ஏற்படுத்தினாலோ உயிரை எடுத்தாலோ உருவாகும் தோஷமே பிரம்மஹத்தி தோஷமாகும். ஒருவரது ஜாதகத்தில் சனி பகவான் குருவுடன் இணைந்தாலோ குரு பகவான் சனி பகவானுடன் இணைந்தாலோ இந்த இரு கிரகங்களுக்கும் சார பரிவர்த்தனை ஏற்பட்டாலோ சப்தம பார்வை ஏற்பட்டாலோ அவர் பிரம்மஹத்தி தோஷத்தை அடைந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஒருவரின் உயிரை எடுத்தால் மனம் என்ன பாடுபடுமோ அதே போல் இந்த தோஷம் இருப்பவர்களின் மனமும் இருக்கும். இப்படிப்பட்ட தோஷம் உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. காலதாமத திருமணம், காலதாமத புத்திரபாக்கியம், தீராத கடன் தொல்லை, கல்வித்தடை, சரியான வேலை வாய்ப்பின்மை, அலைந்து திரிந்து கடுமையாக உழைத்தாலும் போதிய சம்பளம் கிடைக்காத நிலை, கனவு தொல்லைகள், தாங்கள் நடத்தி வரும் தொழிலுக்கு வேலைக்காரர்கள் கிடைக்காத நிலை போன்ற பல குழப்பங்கள் இருந்து வரும். இதற்கு பிரம்மஹத்தி தோஷம் பரிகாரமாக ஸ்ரீராமபிரானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. சிவபக்தரான ராவணனை கொன்றதால் இந்த தோஷம் ஏற்பட்டது. ராமர் வணங்கிய தேவிப்பட்டணம் சென்றால் தோஷம் விலகும். ராமேஸ்வரம் சென்று வந்தாலும் தோஷம் விலகும். இன்னொரு எளிமையான பரிகாரமும் செய்யலாம். அமாவாசை தினத்தன்று மாலை 5 மணிக்கு சிவன் கோவிலுக்கு சென்று 9 சுற்றுகள் சுற்றி வந்து வணங்கி வர வேண்டும். இதுபோல 9 அமாவாசை தினங்களில் சுற்றி வந்து வணங்கி சிவனுக்கு 3 அகல்விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் சிவபெருமான் அருள் பாலித்து பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவார். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.